Hello viewers, welcome to Area Cooking. இன்றைக்கி நம்ம மாங்காய் முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பு ஈஸியாக சிம்பிளாக எப்படி நம்ம சமைக்கலாங்கிறத இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி டேஸ்ட்டாக நீங்களும் இந்த மீன் குழம்பு சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க, கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கிருங்க. உங்களுக்காண்டி புத்தம் புதிய ஹெல்த்தி ரெசிபி காத்திருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீன் குழம்புக்கு நான் நகர மீன் எடுத்திருக்கேன். நகர மீன், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மாங்காய், தக்காளி, மல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். அளவு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, படிச்சுக்கிறேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 50 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் 300 கிராம் அளவுக்கு உரிச்சு சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். அது வதங்கினோட 50 கிராம் அளவுக்கு பூண்டு, உரித்த பூண்டு, முழு பூண்டு சேர்த்துருக்கேன். ரெண்டையும் வதக்குறோம். அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 4 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இதோட 1-2 பெரிய தக்காளி, 60 கிராம்லேருந்து 75 கிராம் இருக்கும் இந்த தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு 400 கிராம் அளவுக்கு முருங்கைக்காய், நல்லா பெரிய முருங்கைக்காய், 2 முருங்கைக்காவை நான் கட் பண்ணி இதோட சேர்க்குறேன். சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதோட இந்த முருங்கைக்காவும் நல்லா இந்த நல்லெண்ணெயில் வதக்கணும். 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி 2 டீஸ்பூன், மல்லி பவுடர் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன். இதுதான் இதுக்குரிய மசாலாவே, வேறு மசாலா கிடையாது. டோட்டலாக இந்த மசாலா மட்டும்தான். இந்த மசாலா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா காயோட பிரட்டி 1-2 நிமிஷம் குக்காக விடுங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்க்குறேன். இந்த புளி தண்ணியில் இந்த காய் நல்லா வேகணும். நல்லா விளைஞ்ச காய்ங்கிறதுனால 10-15 நிமிஷம் ஆகும் இந்த காய் வேகிறதுக்கு, முருங்கைக்காய் வேகிறதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம மீனுக்கு மசாலா பொடி போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதில் 25 கிராம் அளவுக்கு இப்படி மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி கடையில் வாங்கின மசாலா பொடி தான் சேர்க்குறேன். இதோட உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து எலுமிச்சம்பழம் விட்டு புளிஞ்சு வச்சுருவோம். இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் இந்த மீன் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இப்போ குழம்புல மீன் துண்டுகளை சேர்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பைய இந்த மாதிரி போடணும். மொத்தமாக கொட்டி கிண்டுற வேலையை வச்சுக்கக்கூடாது. கிண்டுனீங்கன்னா மீன் பூரா உடஞ்சி பீஸ் பீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மேலாப்பில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் மாத்திரம் வேகட்டும், மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பை பார்த்துட்டு தேவைக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கடைசியாக மாங்காவை சேர்த்துக்கிறோம். இந்த மாங்காய் புளிப்புள்ளாத மாங்காங்கிறதுனால 50 கிராம் புளி சேர்த்துருக்கேன். புளிப்புள்ள மாங்காய் அப்படின்னா புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கார்காலத்தில் காய் வர்ற மாங்காய் புளிப்பு இருக்காது. சீசனில் வர்ற மாங்காய்னால் நல்லா புளிக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி லீவ்ஸ் போட்டுருவோம். மேலே கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் மாத்திரம் வெந்துச்சுன்னா போதும். நம்ம சூப்பரான மீன் குழம்பு, மாங்காய் முருங்கைக்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி நித்தம் புதிய
ரெசிபிகள் உங்களுக்கு வேண்டி காத்திருக்கு. இப்போ மீன் குழம்பு தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். அடுத்து நம்ம மீனை பொறிச்சு எடுத்துருவோம். பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது. இப்போ மீனை பொறிச்சு எடுத்துக்குருவோம். ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு சூடாக்குறேன். சூடானோட மீன் துண்டுகளை நம்ம இன்றைக்கி ஷாலாக ஃப்ரை பண்ணுறோம். ஸ்லோ சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் மீன் குக் ஆகும் நல்லா. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விட்டால் போதும். நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி வேறொரு ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.